அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களே, இன்று நாம் படிக்க உள்ள பாடப்பகுதி 7ஆம் வகுப்பு இயல் 1 எங்கள் தமிழ் என்னும் பாடலை. தமிழ் மொழியின் இனிமையை விளக்கும் இப்பாடலின் ஆசிரியரை பற்றி முதலில் அறிந்து கொள்ளுவோம். எங்கள் தமிழ் என்னும் பாடலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். இவர் ஒரு கவிஞர் மட்டுமல்ல, தமிழறிஞர், நாட்டு விடுதலைக்காக போராடிய விடுதலை போராட்ட வீரரும் ஆவார். காந்தியடிகளின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் இவர் காந்திய கவிஞர் என்றும் அழைக்கப்படுகிறார். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவரும் இவரே. மலைக்கள்ளன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை, சங்கோலி முதலிய பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார். இன்று நாம் படிக்க உள்ள எங்கள் தமிழ் என்னும் பாடல் இவர் எழுதிய நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என்னும் நூலிலிருந்து எடுத்து தரப்பட்டுள்ளது. இனி பாடல் வரிகளை காண்போம். அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். பொருள்பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது. கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக. எல்லா மனிதரும் இன்புறவே, என்றும் இசைந்திடும் அன்பறமே. அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும். இன்பம் பொழிகிற வானொலியாம், எங்கள் தமிழனும் தேன்மொழியாம். மாணவர்களே, இனி பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். நம் தாய்மொழியாகிய தமிழ்மொழி அருள்நெறிகள் நிரம்பிய அறிவை தருகிறது. அதுவே தமிழ் மக்களின் குரலாகவும் விளங்குகிறது. பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது. நமது தமிழ் புலவர்கள் வந்து எவ்வளவுதான் வறுமையில் வாடி கஷ்டப்பட்டாலும் பொருள் பெறுவதற்காக எவரையும் புகழ்ந்து பாட மாட்டார்கள். அதுபோல தம் தகுதி அறிந்து பொருளை கொடுக்காவிட்டாலும் அவர்களை தூற்றி பாடவும் மாட்டார்கள். கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக. விரதம் அப்படின்னா நோன்பு, குறியாக அப்படின்னா குறிக்கோள். நம் தமிழர்கள் வந்து எவ்வுயிரையும் கொல்லக்கூடாது என்பதை நோன்பாகவும் லட்சியமாகவும் கொண்டவர்கள். எல்லா மனிதரும் இன்புறவே, என்றும் இசைந்திடும் அன்பறமே. தமிழர்கள் வந்து தம்மை போலவே பிற மனிதர்களும் அன்பு அறம் ஆகிய நெறிகளில் சென்று இன்புற்று வாழ்ந்திடவே விரும்புவார்கள். அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதும் என்பதை போக்கிவிடும். ஊக்கிவிடும் அப்படின்னா தூண்டிவிடும், ஊக்கப்படுத்தும். தமிழ்மொழி அனைவரிடத்திலும் அன்பையும் அறத்தையும் தூண்டும். அதுவே அச்சத்தை போக்கி இன்பத்தை தரும். இன்பம் பொழிகிற வானொலியாம், எங்கள் தமிழனும் தேன்மொழியாம். இத்தகைய சிறப்புகளை தருகின்ற இனிமையான மொழி தேனினும் இனிமையான மொழியாம். நம் தமிழ்மொழியின் சிறப்புகளை நாமக்கல் கவிஞர் இனிமையாக எடுத்துரைக்கிறார். நன்றி.